மிகவும் சிறந்தது யோகாசனங்கள். யோகாசனங்களை தினமும் முறையாக செய்து கொண்டு வந்தால் முகப்பொலிவுடன் இருப்பதுடன் உடல் சுறுசுறுப்பாகவும் காணப்படும். ஆகையால் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலக தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக யோகாசன நிகழ்ச்சி தினமும் அதிகாலையில் வருகிறது. அதிகாலை வேளையில்தான் நாம் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கின்றோம். குளிக்கின்றோம், கோவிலுக்கு செல்கின்றோம், திருமணங்கள் நடைபெறுகின்றன, இன்னவிர வீட்டிலே நடைபெறுகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் அதிகாலையில் தான் நடைபெறுகிறது. அந்த பிரம்ம முகூர்த்தம் என்னும் நேரத்தில் காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனத்தை நாம் ஒரு 10 நிமிடம் செய்வோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு எந்த நோயும் வராது, நொடியும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, நம் நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறுவீர்கள் என்பதை அனுபவ ரீதியாக நான் உங்களை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நம்ம அரங்கிற்கு சிங்கப்பூரிலிருந்து மாணவன் வந்திருக்கிறான். பாருங்கள், அவன் 8 வயதுதான் ஆகிறது, 2வது வகுப்பு படிக்கின்றான். இங்கே சென்னைக்கு அவருடைய விடுமுறை காலத்தை கழிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றான். அவருடைய உறவினர் வீட்டில் தங்கியிருக்கின்றான். அவர்கள் தாய் தகப்பனார்கள் இந்த லீவை இந்த பையன் சரியாக கழிக்க வேண்டும் என்பதற்காக யோகாசனத்தில் எனது பயிற்சாலைக்கு அனுப்பி காலையிலும் மாலையிலும் அவன் யோகாசனம் செய்கின்றான். அவருக்கு சின்ன சின்ன சில பிரச்சனைகள், அவைகளெல்லாம் இந்த ஆசனங்களின் மூலமாக அவன் முழுமையாக நீக்கி கொண்டு அற்புதமாக ஆசனங்களை எல்லாம் செய்கின்றான். இப்பொழுது அவன் ஒரு கை தூக்கிய உசட்டாசனத்தை செய்ய போகிறான். நீங்கள் பார்க்க வேண்டும், குறுகிய காலத்தில் அந்த அற்புதமான சற்று கடினமான ஆசனத்தை அவன் அழகாக செய்கிறான் என்பதை நீங்கள் பார்த்தாவது உங்கள் குழந்தைகளையும் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் பனி மலை காலங்களாகட்டும் வெயில் ஆகட்டும் சில பேர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினால் சளித்தொல்லை இருந்து கொண்டே இருக்கும், இருமிக்கொண்டே இருப்பார்கள், இரவு தூங்க முடியாது, போய்ச்சல் வந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு இந்த ஒரே ஆசனத்தை நாம் கொடுப்போமே ஆனால் சளி நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிராங்கிட்டிஸ், மூக்கிலிருந்து சளி வந்து கொண்டே இருக்கும், இருமல் இருக்கும், அவைகளெல்லாம் அடங்கிவிடும். திருநயன், நீ பத்மாசனத்தை கலைத்துவிட்டு உசட்டாசனத்துக்கு வா, மெதுவாக பண்ண, அவசரப்படாமல் பண்ணணும். கையை நல்ல பின்ன கொண்டு வா, அப்படி வச்சு, ரைட்டு. ஒரு கை தூக்கிய உசட்டாசனத்தை இவ்வளோ அழகாக பண்ணுகிறான் பாருங்கள். முழுகு வளைக்கப்படுகிறது, கை தூக்கப்படுகிறது, கழுத்து பின்னால் போடப்படுகிறது. இந்த நிலையில் நன்றாக மூச்சு இழுக்க வேண்டும். 2 மூச்சு இழுத்து விடு, மூச்சு இழு, நுரையீரல் விரிவடையும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்துவிட்டு உட்கார், அப்படியே உட்கார், 2 மூச்சு வாங்கிக்கொள். அப்படி இல்லை, மண்டி போட்டே உட்காரணும். அங்கே பாரு, அப்படியே உட்கார், மூச்சு விழு, காலை அகலப்படுத்து, அப்படி பண்ணு. ஆரம்பத்தில் இப்படியாக மாறி மாறி செய்வானேயானால் முதுகுத்தண்டு நன்றாக விளையும், மார்பகம் விரிவடைந்து நுரையீரல் விரிவடைகின்றது. நுரையீரல் தான் இந்த சளி போய் உட்கார்ந்து கொண்டு
அவனுக்கு சளி தொல்லை ஏற்படுத்துகிறது, இருமலை ஏற்படுத்துகிறது, பிற்காலத்தில் ஆஸ்மா பிராங்கிட்டிஸ் வரக்கூடிய ஒரு தன்மை வந்து விடுகிறது. இந்த ஆசனத்தை செய்து கொண்டே வந்தால் பனிகாலமானாலும் மழை காலமானாலும் அவனுக்கு இந்த சளி தொல்லையே வராது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைத்து விட்டு அப்படியே உட்கார், கையை உயர்த்தி முன்னால் குனி, கையை உயர்த்து, மகாமுத்ரா, அதற்கு மாற்று ஆசனம். மெதுவாக எழுந்திரு, மெதுவாக எழுந்திரு. இப்பொழுது அப்படியே லெஃப்ட் சைடில் திரும்பு, முருகை தூக்கிய ஒட்டக ஆசனம். உசட்ட ஆசனம் என்றால் ஒட்டக ஆசனம் என்று பெயர். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள். இப்பொழுது அப்படியே உட்கார், முன்னால் குனி, முன்னால் குனி, குனி. உசட்டாசனத்துக்கு மாற்று ஆசனம் மகாமுத்ரா. இங்கே ஒரு நான்கு மூச்சு, முன்னால் வளையும் பொழுது ஒரு 20 எண்ணிக்கை. மெதுவாக எழுந்திரு, மெதுவாக எழுந்திரு. முன்பு போல் அந்த இடத்துக்கு உட்கார்ந்து பத்மாசனத்தில் அங்கே பார்க்க உட்கார். பத்மாசனம் போட, என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறுவர்களுக்கு அநேகமாக இந்த மழைப்பனி காலங்களில் சளித்தொல்லை வந்து அவர்களை மிகவும் பாதிக்கும். சளித்தொல்லை வந்து விட்டால் அவர்களுக்கு அதிகப்படியான மூச்சை இழுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போகின்ற காரணத்தினால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுகிறது. ஆகவே காய்ச்சல் வந்துவிடும், சளி தொல்லை வந்துவிடும், சில பேர்களுக்கு ஆஸ்மா வந்துவிடும், ஈசனோஃபோலியா வந்துவிடும். இவைகளிலிருந்தெல்லாம் சின்ன குழந்தைகள், 2 வயது முதற்கொண்டே இந்த ஆசனங்களை குழந்தைகளை நாம் கைனால் உதவி செய்து கூட நம்ம அவர்களை செய்ய வைக்கலாம். நன்றாக மூச்சை இழுத்து விட சொல்லலாம். மார்பகம் விரிந்து சளி குறைந்து அந்த தொல்லையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஆகவே என் அருமை பெரியவர்களே, சிறியவர்கள்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. ஆஸ்மா உள்ளவர்கள், பிராங்கிட்டில் உள்ளவர்கள், டிபி உள்ளவர்கள் இது போன்ற உசட்டாசனத்தை காலையிலும் மாலையிலும் குறிப்பாக செய்ய வேண்டும் என்று திருமூலர் சொல்கின்றார். மாலையிலே செய்தால்தான் இரவிலே அவர்கள் நன்றாக தூங்க முடியும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நீங்கள் எல்லா தரப்பினரும், குறிப்பாக சிறுவர்களும் பெண்களும் பழகி உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.